بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا كتاب الله لا شيء سواه ينذبنا للعمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا ملا الله تعالى ويبوتري بوهند دم بنال أبن وديا تودر صلى الله عليه وسلم أبر غلمي دي الله وديا سانديوم سمادانموم إنرنرم نرنلا وطماغ وارتاي غلل سرندد واللوان رحمان الله من وارتاي غلنرم வழிகாட்டல்களில் சிறந்தது அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்கள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட பிதாக்கள் எல்லா பிதாக்களும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று நபிகளார் தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் கூறக்கூடிய வாசகங்களை நானும் உங்கள் மத்தியிலே நினைவுபடுத்தியவனாக இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதிலே ஒரு உயர்ந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருப்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படி அல்லாஹ் மனிதனை படைத்துவிட்டு காலத்துக்கு காலம் சமூகத்துக்கு சமூகம் நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களினூடாக ஏக இறை கொள்கையை இந்த மனித சமுதாயத்துக்காக தெளிவுபடுத்தினான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஆனால்
அதே வரிசையில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்குமாக அல்லாஹ் இறுதியாக அவர்களை அனுப்புகிறான். அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஓர் இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கையை மனிதர்களுக்கு போதித்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படை கொள்கையை கூட, இந்த ஈமானுடைய அஸ்திவாரத்தை கூட இன்றைக்கு விளங்காத எத்தனையோ முஸ்லிம்கள் நம்முடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது, ஒரு முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்துவிட்ட காரணத்தினால் முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு வெறுமனே மேலால் முஸ்லிம் என்கின்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, உண்மையாக இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரத்தை கூட இன்றைக்கு எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏற்று வாழக்கூடிய மனிதர்களை, பெரும்பாலானவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது கூட அரைவாசியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அரைவாசியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்ன அஸ்திவாரம்? அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டு அடிப்படை கொள்கையையும் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலால் எழுப்பப்படுகின்ற அத்தனை வணக்க வழிபாடுகளும் இதனை ஏற்றுக்கொண்டால்தான் அல்லாஹ்விடத்திலே இந்த வணக்க வழிபாடுகள் உண்மையான வணக்க வழிபாடுகளாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதானால், ஒருவர் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கட்டிடத்திற்கு அஸ்திவாரத்தை சரியாக போடாவிட்டால், அடித்தளத்தை சரியாக இடாவிட்டால் அந்த கட்டிடம் நிலைத்து நிற்காது, அந்த கட்டிடத்தை ஒழுங்காக எழுப்ப முடியாது. அதே போன்றுதான் இந்த ஈமானுடைய அஸ்திவாரத்தை, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையை ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் அதிலே எழுப்பப்படுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளும், அது என்ன வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கமாக மாறாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் போடுகிற முதலாவது அஸ்திவாரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்கின்ற அஸ்திவாரத்தை அல்லாஹ் ஆரம்பமாக போடுகிறான். இன்றைக்கு அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தம் என்ன? அல்லாஹ் எங்களுடைய எஜமான், நாங்கள் அவனுடைய அடிமை. இதுதான் அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், எங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் எஜமான் அவன்தான், நாங்கள் அவனுடைய அடிமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அடிமைகளுக்கு கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த அடிப்படையை சரியாக விளங்கவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதருடைய அதிகாரத்திலே இன்னொரு மனிதர் கையடிக்கின்ற பொழுது எங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்வதானால், நான் ஒரு வீடு கட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது என்னுடைய விருப்பத்தின்படி நான் ஒரு பிளேனை போட்டு ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டிலே நான் யோசிக்கிறேன், இந்த கதவை இந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும், இந்த ஜன்னலை இந்த இடத்திலே தான் வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இருக்கிறது. இன்னொரு மனிதர் வந்து சொல்கிறார், இந்த கதவை இங்கே வையுங்கள், இந்த ஜன்னலை இங்கே வைக்க வேண்டாம், இந்த இடத்திலே வையுங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் என்ன கேட்போம் சகோதரர்களே? அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வோமா? நாங்கள் கேட்போம், அடை நீ ஊடு கட்டுறியா நான் ஊடு கட்டுறேனா? கேட்போமா இல்லையா சகோதரர்களே? இன்றைக்கு கேட்கிறோம். காரணம் என்ன? சாதாரண அடிமைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தில் கையடிக்கக்கூடிய ஒருவனோடு கோபம் கொள்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு நானும் நீங்களும் கையடிக்க போனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபம் வரும்? சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு ரோஷம் வரும்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இன்னும் சொல்வதானால், ஒரு ஆசிரியர் படித்து கொடுக்கிறார் என்று வையுங்கள். பாடசாலையிலே படித்து கொடுக்கின்ற பொழுது இன்னொரு மனிதர் போய், நீங்கள் இதனை படித்து கொடுக்க வேண்டாம், இப்படி நீங்கள் படித்து கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் திருப்பி கேட்பார், நீ ஆசிரியனா நான் ஆசிரியனா? அப்படித்தானே இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்கலாம். சாதாரணமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையே நாங்கள் விட்டு கொடுக்காவிட்டால், எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எங்களுடைய எஜமான் ரப்புல் ஆலமீனுடைய அதிகாரத்தில் நாங்கள் கையடிக்கின்ற பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சகோதரர்களே, அவன் மிகவும் கோபமடைகிறான்.
இந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிக்கு கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்கிறான். நபிக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்கலாம், பேரை பார்த்தால் அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அளவற்றவனுடைய அடிமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அடக்கி ஆளக்கூடியவனுடைய அடிமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி அடிமை என்று பெயரை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இன்னொரு மனிதருக்கு கொடுக்கிறார்களா இல்லையா? ஆட்சி தலைவர்களுக்கு கொடுக்கிறார்களா இல்லையா? ஜமாத்து அமீர்களுக்கு கொடுக்கிறார்களா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நடக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாருக்கு கூட தன்னுடைய அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மைமூனா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவுக்காக வேண்டி அழைக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு உணவுக்காக வேண்டி அழைக்கின்ற பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்களும் நபிகளாரும் இன்னும் சில நபித்தோழர்களும் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சாப்பாட்டிற்காக வேண்டி போகிறார்கள். போகின்ற நேரத்தில் அவர்களுடைய வீட்டில் உடும்பரச்சி இருக்கிறது அல்லவா, அந்த உடும்பரச்சி சமைக்க வைக்கப்படுகிறது. அதாவது உடும்பரச்சி சமைத்து வைத்திருக்கிறார்கள். நபிகளாருக்கு உடும்பரச்சி விருப்பமில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது என்ன உணவு என்று தெரியாமல் போய்விட்டது. கையை போடுகிறார்கள், உடும்பரச்சியை சாப்பிடுவதற்காக வேண்டி எடுப்பதற்காக வேண்டி கையை போடுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹுவ தப்புன் யா ரசூலல்லாஹ், உடும்பரச்சி யா ரசூலல்லாஹ், இது உடும்பரச்சி சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனேயே ஃபரஃபஅ யதஹு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை எடுத்து விடுகிறார்கள். உடும்பரச்சின்னு சொன்ன உடனேயே நபிகளார் கையை எடுக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், ஹுவ ஹராமுன் யா ரசூலல்லாஹ், ஹராமுன் ஹுவ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உடும்பரச்சி ஹராமா என்று கேட்டார்கள். நபிகளாரை பார்த்து ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் தின்னாமல் இருப்பதை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இந்த உடும்பரச்சியை ஹராமாக்கி இருக்கிறானா என்று நபிகளாரிடத்தில் கேட்ட நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் ஹராமாக்கவில்லை, எனக்கு விருப்பமில்லை. இந்த உடும்பரச்சி இருக்கிறது அல்லவா, இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்கலாம், ஒவ்வொரு உணவு ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காமல் போய்விடும். அதற்காக வேண்டி முழு மனித சமுதாயத்துக்கும் ஹராமாக்க முடியாத சகோதரர்களே, அல்லாஹ் நபிக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஜமாத்துடைய அமீர்கள், இன்றைக்கு இமாம்கள் ஒன்றை ஹலால் என்று சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அடி, நபிக்கு கூட அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நபியுடைய கால் தூசிக்கு கூட இல்லாத அற்பமான மனிதர்களுக்கு நானும் நீங்களும் கொடுத்து வைத்திருக்கிறோமா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயிறு நிறைய திண்டுவிட்டு போனார்கள், நபிகளார் தின்னவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி, நபிகளார் விரும்பவில்லை என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஹராமாக்க முடியாது, ஒட்டுமொத்த நபித்தோழர்களுக்கும் தின்னக்கூடாது என்று தடை போட முடியாது. அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. ஹராமலால் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு ஜமாத்துடைய தலைவர்கள் ஒன்றை ஒரு உணவை ஹராமாக்கி விட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், அவர்களுக்கு விருப்பமில்லை என்பதற்காக வேண்டி, ஒரு இமாம் இந்த உணவை பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர் ஒரு ஃபத்வாவை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கையடிக்கவில்லையா? நாங்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கையடிக்கவில்லையா சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். இப்படி ஏராளமான விடயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு தேன் அருந்துவதற்காக வேண்டி போகிறார்கள். அன்றைய காலத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நீதமாக நடந்தார்கள் என்றால், அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு போவார்கள் தங்குவதற்காக வேண்டி. ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுக்கும் போகின்ற நேரத்தில் இன்றைக்கு எந்த மனைவியுடைய டேன் வருகிறதோ அந்த மனைவியுடைய வீட்டுக்கு இறுதியாக போவார்கள். எல்லா மனைவியையும் போய் சந்தித்து விட்டு தங்குவதற்காக வேண்டி இறுதியாக போவார்கள். அப்போ நபிகளார் அதே தோரணையில் ஒருமுறை ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுடைய டேன் வருகிறது. உண்மையிலே ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோசமான ஒரு பெண்மணி சகோதரர்களே, அவர்கள் பார்க்கிறார்கள் நபிகளார் ஜைனப் பின் ஜஹஷ் ரழியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். நபிகளாருடைய மனைவி போய் கொஞ்சம் தேன் அருந்து விட்டு வருகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் உடனே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அவருடைய மனைவி ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஓடோடி போய் ஒரு திட்டம் போடுகிறார்கள். இன்றைக்கு பெண்களிலே நடக்கக்கூடிய ஒரு இயல்பு சகோதரர்களே, ஒரு திட்டம் போடுகிறார்கள். இன்றைக்கு நபிகளார் வந்தால் நாங்கள் இதற்கு பின்னால் நபிகளார் தேன் அருந்தாமல் இருக்க வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். ஹஃப்ஸா ரழியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நபிகளார் உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாயில் ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது, உங்களுடைய வாயில் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும்
ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் மஷூரா பண்ணி தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் தேனறிந்து விட்டு ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வந்த நேரத்தில் கதைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்லுகிறார், இன்னி அஜிது மின் கரீஹ மகாஃபீர், யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வாடை உங்களுடைய வாயிலிருந்து நான் நுகர்கிறேன் என்கிறார்கள். இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வாடை உங்களிடத்தில் இருந்து வருகிறது, ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாயிலே துர்நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னால் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு செயல் சகோதரர்களே. நபிகளார் வெறுத்தார்கள், நபிகளாருக்கு விருப்பம் கிடையாது வாயிலே துர்நாற்றம் அடிப்பது. அப்படி இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் முதலாவதாக பல் துலக்கி விட்டு நபி மனைவிமார்களிடத்தில் பேச ஆரம்பிப்பார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த ஹஃப்ஸா ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாயிலே இருந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது, உங்களுடைய வாயிலே இருந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வாசம் வருகிறது. அக்கல்த மகாஃபீர், நபிகளாரை பார்த்து கேட்கிறார்கள், ஏதாவது தின்னீங்களா யார் சொல்லலாம், ஏதாவது நீங்க தீய பொருட்களை ஏதாவது சாப்பிட்டீர்களா? அடி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மனைவிமார்கள் கேட்கக்கூடிய வார்த்தை, நபிகளாருக்கு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன், நபிகளார் விரும்பாத ஒரு செயல் அல்லவா? நபிகளாருக்கு கவலை வருகிறது. ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீட்டுக்கு போகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களும் இதே பதிலை சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், உங்களோட வாயில் இன்றைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான வாடை வருது, ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களும் அதே போன்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு பின்னால் நான் தேன் குடிக்க மாட்டேன், இதற்கு பின்னால் தேன் குடிப்பது ஹராம் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே, உங்களுக்கு நான் ஒன்றை ஹராமாக்கி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி அதனை ஹராமாக்குவீர்கள்? அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நபியே. நான் தான் ஹராம் ஹலாலை தீர்மானிக்க கூடியவன். நான் உங்களுக்கு தேனை ஹலாலாக்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் ஹலாலாக்கி இருக்கின்ற ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாரை கண்டித்து வசனம் இறக்குகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், காரணம் என்ன? நபிகளாருக்கு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ் எஜமானன் என்கிற அதிகாரத்தை, நான் தான் ஹலால் ஹராமை தீர்மானிக்க கூடியவன், நான் தான் மனிதர்களுக்கு கட்டளை போடக்கூடியவன். நபிகளார் முழு மனித சமுதாயத்துக்கும் ஹராமாக்கவில்லை சகோதரர்களே, தனக்கு மாத்திரம் ஹராமாக்கிக் கொள்கிறார்கள், தனக்கு மாத்திரம் ஹராமாக்கிக் கொள்கிறார்கள். அதற்கே அல்லாஹ் கண்டித்தான் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த அஸ்திவாரத்தை சரியாக புரியவில்லை, ஈமானுடைய அடிப்படையை சரியாக புரியவில்லை சகோதரர்களே. இப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய மனிதர்கள் விளங்கியோ விளங்காமலோ ஏனைய மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய இடுப்பை பார்த்தால் ஒரு தகட்டு துண்டு தொங்கொட்டிருப்பார்கள் சகோதரர்களே, ஒரு தகட்டு துண்டை கட்டி வைத்திருப்பார்கள் அல்லது கழுத்திலே கட்டி வைத்திருப்பார்கள். என்னவாம் என்று கேட்டால், பாதுகாப்பாம், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாம். அடே, பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுக்குரியது, பிள்ளைகளை பராமரிப்பதனுடைய பொறுப்பு அல்லாஹ்வுக்குரியது. நீ எப்படி இந்த தகட்டு துண்டுக்கு கொடுப்பாய்? அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா இல்லையா சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ வீடுகளை போய் பார்க்கலாம், எத்தனையோ வீடுகளை போய் பார்த்தால் வீட்டு மூலைகளிலே போத்தல் குப்பிகள், போத்தல் குப்பிகள். காரணம் என்னவாம்? வீட்டை பாதுகாக்குமாம். அந்த போத்தல் குப்பிகள் வீட்டை பாதுகாப்புமா? அடே, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இந்த போத்தல் குப்பிக்கு கொடுக்கிறாயே, அடே உன்னை பாதுகாக்கக்கூடியவன், உன்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய யார்? நபிக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எஜமான் என்பதை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று பாருங்கள், இன்னொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தம், உஹதுடைய யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் கடுமையாக தாக்கப்பட்ட ஒரு யுத்தம் தான் உஹதுடைய யுத்தம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தாக்கப்பட்டார்கள் தெரியுமா? உஹதுடைய மலை இருக்கிறதே, உஹதுடைய மலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபித்தோழர்களை நிறுத்துகிறார்கள். பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு சில நபித்தோழர்களை நிறுத்துகிற பொழுது ஏனைய நபித்தோழர்கள் யுத்தம் செய்கிறார்கள், கடுமையாக காஃபிர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் காஃபிர்கள் திரும்பியோட ஆரம்பிக்கிறார்கள். திரும்பியோட ஆரம்பித்த உடனேயே மலையிலே இருந்தார்கள் அல்ல ஒரு சில நபித்தோழர்கள், அவர்கள் பார்க்கிறார்கள் கீழே கனிமத்து பொருட்கள் நிறைந்து காணப்படுகிறது. உடனடியாக மலையை விட்டு கீழே இறங்கினார்கள். ஏன்? கனிமத்து பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி.
தாண்டி கீழே இறங்கினுடனேயே பின்னால் திரும்பிச் சென்ற காஃபிர்கள் பார்க்கிறார்கள். மலையிலே யாரையுமே காணவில்லை, மலையிலே எந்த நபித்தோழர்களையும் காணவில்லை. உடனடியாக மலையை சுற்றி வருகிறார்கள். மலையை சுற்றி வந்து நபித்தோழர்களை எல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். நபிகளாருடைய கடை வாய்ப்பால் உடைக்கப்படுகிறது, மூஞ்சி கிழிக்கப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு சோதனை வருகின்ற பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்துவோமோ அதே வார்த்தையை நபிகளார் பயன்படுத்தினார்கள். கைஃப யுஃப்லிஹு கவ்மன் ஷஜ்ஜூ நபியஹும் வகுஸ் வகஸரு ரபாயதுஹு, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை கிழித்து அந்த கடை வாய்ப்புகளை உடைத்தவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போராடி அல்லாஹ்வுடைய பல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லை உடைத்தார்களே, அந்த சமூகம் எப்படி வெற்றி பெறும் என்று ஒரு வார்த்தையை நபிகளார் பயன்படுத்துகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் சாதாரணமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதனை சிந்திக்கவில்லை. இன்றைக்கு ஒரு மனிதர் எங்களுக்கு அடித்து விட்டால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நீ எனக்கு அடித்து விட்டாயா, நீ எப்படி உருப்படுகிறாய் என்று பார்ப்போம், நீ எப்படி உருப்படுகிறாய் என்று பார்ப்போம். இன்றைய இளைஞர்களை எடுத்து பாருங்கள், பரீட்சைக்கு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாணவன் தன்னுடைய குப்பியை எடுத்து விட்டால் நீ எப்படி பரீட்சையில் பாஸ் பண்ணுகிறாய் என்று பார்ப்போம், சொல்லுகிறோமா இல்லையா சகோதரர்களே? நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறோம். அதே மாதிரி நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய முகத்தை நீ காயப்படுத்தி விட்டாய், அப்படி காயப்படுத்திய ஒரு சமூகம் எப்படி வெற்றி பெறும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் உடனடியாக அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் நபியே, என்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு அணுவளவும் பங்கில்லை நபியே, உங்களுக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பவன் நான், நீங்க இல்ல நபியே. நீங்க எப்படி சொல்ல முடியும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று? உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அதனை தீர்மானிப்பவன் நான், என்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கில்லை நபியே. இன்று அல்லாஹ் நபியை கண்டித்தான் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களை போய் பாருங்கள், பள்ளிவாசல்களை போய் பாருங்கள். முன்னால் ஒரு கபரை வைத்துக் கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள், முன்னால் கபரை கட்டிக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அடே, சுஜூது செய்வது யாருக்கு சகோதரர்களே? நானும் நீங்களும் சுஜூது செய்வது யாருக்கு? படைத்தவன் ரப்புக்கு, எங்களுடைய எஜமான், அவனுக்கு சுஜூது செய்யக்கூடிய நாங்கள் வெறுமனே ஒரு கபருக்கு போய் சுஜூது செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கபருக்கு அதிகாரம் கொடுப்பதற்குரிய அதிகாரத்தை யார் தந்த சகோதரர்களே? எங்களுக்கு இறைமை அதிகாரத்தை, படைத்தவனுடைய அதிகாரத்தில் ஒரு பங்கை அந்த கபருக்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், போத்தல் குப்பிகளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், இமாம்களுக்கும் ஜமாத்துடைய அமீர்களுக்கும் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கோபமடைய மாட்டானா? அல்லாஹ் கோபமடைய மாட்டானா? இன்றைக்கு பார்க்கலாம், ஒரு ஜமாத்தை உருவாக்கி அதற்கு அமீர் என்று எடுத்து விட்டு போகிறார்கள். அமீர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அமீர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் சொல்லுகிறாரா, நபிகளார் சொன்னதை தான் சொல்லுகிறாரா? பிரச்சனை கிடையாது, எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் போகிறது. சாதாரண விடயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அமீர்மார்களுக்கு கொடுக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகம் விடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிழை என்ன தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, அரசியல் என்ற ஒரு முறையை காட்டியிருக்கிறது. இதுதான் அரசியல் என்று இஸ்லாம் ஒரு முறையை காட்டியிருக்கிறது. அதற்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே அரசியல் இருக்கிறது. பொதுவாக நிறைய நாடுகளிலே இஸ்லாம் ஒரு அரசியலை காட்டியிருக்கிறது, அதற்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு அரசியல்கள் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு அரசியலிலே ஜனாதிபதிக்குரிய அதிகாரம் என்ன சகோதரர்களே? ஜனாதிபதிக்குரிய அதிகாரம் என்ன? இறைமை அதிகாரம். அல்லாஹு அக்பர். இறைமை அதிகாரம் யார் கொடுத்த சகோதரர்களே? இறைமை அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் அலைகிறோமா இல்லையா? தீவிரம் பிடித்து அலைகிறோமா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. சாதாரண விடயம் கிடையாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை வேறு யாருக்கும் கொடுத்து விட முடியாது. நபிகளார் எந்த நேரத்திலே எல்லாம் ஒருவர் அதாவது தன்னுடைய சுயமாக அல்லாஹ் சொல்லாத விடயங்களை சொன்னார்களோ அல்லாஹ் கண்டித்தான் சகோதரர்களே, அல்லாஹ் கண்டித்தான், நபிகளாரை திருத்தினான். ஏன்? அல்லாஹ்வுக்குரிய அதிகாரம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்குரிய வேலை என்ன சகோதரர்களே? ஃபஹல் அலர் ருசுலி இல்லா பலாகுல் முபீன், இல்லல் பலாகுல் முபீன். நபிமார்களுக்குரிய வேலை அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்ததை தெளிவாக எடுத்து வைப்பது. இதுதான் நபிமார்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுயமாக ஒன்றை ஏற்றுவதற்கோ வந்ததை இல்லாமலாக்குவதற்கோ அவர்களால் முடியாத சகோதரர்களே. அல்லாஹ் அவர்களை தண்டித்து வசனத்தை இறக்குகிறானா? அதை சொல்லத்தான் வேண்டும். சமூகத்துக்கு மத்தியிலே அதனை மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவதை எடுத்து சொல்லத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறானா? மறைக்க முடியாத சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களோடு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார்கள். என்ன மீட்டிங் சகோதரர்களே? காஃபிர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாம்
இஸ்லாத்துக்கு வருகிறோம். இஸ்லாத்துக்கு வருகிறோம், எங்களுக்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சொன்னால், ஏழையான நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, கீழ் ஜாதியில் இருந்து அடிமைத்துவ நபித்தோழர்கள், அடிமையாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் எங்களையும் சேர்த்து வைக்கக்கூடாது. அவர்களும் நாங்களும் சேர்த்து ஒரு மஜ்லிஸில் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு அவர்களை வேறாக, எங்களை வேறாக வைக்க வேண்டும் என்று, அப்படி வைத்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த சமூகம் நபிகளாரிடத்திலே மசூரா செய்து கொண்டிருக்கிறார்கள், நபிகளாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு ஜும்மா, ஏழையான அடிமைத்துவ நபித்தோழர்களுக்கு ஒரு ஜும்மா. அப்படித்தான் அவர்களுக்கு ஜமா ஒரு ஜமாத்து தொழுகை, இன்னும் ஏழையான அடிமை நபித்தோழர்களுக்கெல்லாம் இன்னொரு ஜமாத்து தொழுகை. அவர்களும் இவர்களையும் சேர்த்து விடக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தை நபிகளாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உம்மி மக்தூம் ரதியல்லான் அவர்கள், கந்தறியாத ஒரு நபித்தோழர் சகோதரர்களே, கந்தறியாத ஒரு நபித்தோழர் அவர் வருகிறார். இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு அடிமையான ஒரு நபித்தோழர், அடிமையாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபித்தோழர் சகோதரர்களே. நபிகளா அவருக்கு கண்டறியாது, பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளா அவருடைய சத்தம் கேட்கிறது. நபிகளாருடைய சத்தம் கேட்டு உடனடியாக நபிகளார் இருக்கின்ற இடத்துக்கு வருகிறார்கள். நபிகளாருடைய சத்தத்தை வைத்து நபிகளார் அந்த காஃபிர்களோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் நபிகளாரிடத்தில் சொல்லுகிறார்கள், அவருக்கு தெரியாது யார் இருக்கிறார்கள் என்பது, அவருக்கு தெரியாது காஃபிர்களோடு நபிகளார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது. அவருக்கு கந்தறியா சகோதரர்களே, நபிகளாரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது நல்ல செய்திகளை சொல்லுங்கள் யார சொல்லலாம் என்று சொன்ன உடனேயே நபிகளார் புறக்கணித்து விடுகிறார்கள். நபிகளார் அப்படியே தலையை திருப்பி விடுகிறார்கள். அதாவது நாங்கள் ஒருவரிடத்தில் ஒரு மனிதரிடத்தில் ஒன்றை சொல்லி அவர் கணக்கெடுக்காமல் இருப்பாரே, அதே போன்று நபிகளார் கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மீட்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன், அவர்கள் ஒரு அடிமையான நபித்தோழரையும் எங்களையும் நீங்கள் பிரித்து வைக்க வேண்டும். அப்படி ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அடிமையான நபித்தோழர் வந்தால் நபிகளாருக்கு கோபம் வருகிறது. நபிகளார் புறக்கணித்து விடுகிறார்கள். அல்லாஹ் உடனடியாக அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான், அபஸ வத்தவல்லா, அவர் புறக்கணித்து விட்டார், அவர் திருப்பி கொண்டார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் என்றல்லா பாவிக்கிறான். எப்படி பாவிக்கிறான் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். இயேசுவதாக இருந்தால் ஒரு வயதுக்கு வந்த இளைஞனை ஒரு தந்தை எப்படி இயேசுவார் தெரியுமா? ஒரு தவறை இழைத்து விட்டால், ஓ அவர் இப்போ வயசுக்கு வந்துட்டார் தானே, இப்போ பெரிய ஆளாயிட்டார் தானே, நேரடியாக ஏச மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இயேசுகிறான் சகோதரர்களே. அவர் கடுகடுத்து விட்டார், அவர் புறக்கணித்து விட்டார். நபிகளாரை பார்த்துத்தான் அல்லாஹ் இறக்குகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் புறக்கணித்து விட்டார், அவர் கடுகடுத்து விட்டார் என்று படர்க்கையாக பாவிக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஞ்சா அஹுல் அம்மா, அதாவது கந்தறியாத ஒருவர் வந்த பொழுது அவர் புறக்கணித்து அவரை கடுகடுத்து விட்டார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி, இவர்களை விட உனக்கு அவர்கள் பெரிதாகி விட்டார்களா? அடி, இவர்கள் இஸ்லாத்தில் என்னை வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் வழிபடவில்லை. இஸ்லாத்தில் அப்படி ஒன்று நிபந்தனை கிடையாது. அவர்கள் இப்படி எல்லாரும் ஒரே சமமான அந்தஸ்தவர்கள் தான் என்று ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்கு வர சொல்லுங்கள், இல்லாவிட்டால் தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு உபதேசம் செய்கிறான் என்றால், இந்த நபி இதனை மறைக்க முடியுமா சகோதரர்களே? முடியாது, இதனை மறைக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் மறைத்து விட்டு போகலாம், எங்களுக்கு ஒருவர் ஏசிவிட்டால் வீட்டிலே போய் சொல்ல மாட்டோம், அப்படித்தானே? எங்களுக்கு ஒருவர் அடித்து விட்டால் வீட்டிலே போய் சொல்ல மாட்டோம். நபிகளார் சொன்னார்கள் மறைக்கவில்லை. எனவே அல்லாஹ்வுக்குரிய அதிகாரம் எந்த கட்டமாக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும், அவன் எஜமான், நாங்கள் அடிமை என்கின்ற முதலாவது அஸ்திவாரத்தை புரிந்து அதற்கு மேலால் எழுப்பப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொண்ட வணக்க வழிபாடாக மாறுமே தவிர, அதனை அரைவாசி ஏற்று அரைவாசியை மறைத்துவிட்டால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை வெறுமனே ஆட்சி தலைவர்களுக்கும், ஜமாத்து அமீர்களுக்கும், இமாம்களுக்கும், அவுலியாக்கள் என்று சொல்லியும், ஏனைய போத்தல் குப்பிகளுக்கும், தகடு தட்டுகளுக்கும் கொடுப்போம் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அதற்கு மேலால் எழுப்பக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்க வழிபாடாக மாறாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொண்டு, வாழுகின்ற பொழுது, உயிருடன் இருக்கின்ற பொழுது, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ரப்புல்லா எங்கு சென்றாலும்
அவன்தான் எங்களுடைய எஜமான். அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அவன்தான் எஜமான், நாங்கள் அவனுடைய அடிமைகள். நாங்கள் மனிதர்கள் எல்லோரும் அடிமைகள், அவன்தான் எஜமான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொண்டு அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை எங்கே எங்கே எல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அதனை எல்லாம் தூக்கியறிந்து இந்த அடிப்படையை புரிந்து முஸ்லீமாக வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை புரிந்து ஒரு முஸ்லீம் வாழுகின்ற பொழுதுதான் அவன் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள வணக்க வழிபாடாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய முதலாவது அஸ்திவாரம், முதலாவது அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது. அப்படி என்று சொன்னால் அவன் எஜமான், நாங்கள் அடிமை என்பதை நாங்கள் உள்ளத்தினால் ஏற்று எங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும். இரண்டாவது அஸ்திவாரம் என்னவென்றால் முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் உள்ளத்தினால் ஏற்று அதன்படி செயற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்திவாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் அவன் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் உண்மையான வணக்க வழிபாடாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்லுவதானால், நான் ஏற்கனவே சொன்னதை போன்றே ஒரு மனிதர் ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு வீட்டை கட்டுகின்ற பொழுது அரைவாசி அஸ்திவாரத்தை ஒழுங்காக போட்டு அரைவாசி அஸ்திவாரத்தை சரிவர போடாவிட்டால் அந்த வீட்டிலே வாழ முடியாது, அந்த வீட்டை எழுப்ப முடியாது, ஒரு பக்கத்தால் உடைந்து விழுந்துவிடும். எனவே அஸ்திவாரம் என்று வருகிற பொழுது, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்று வருகிற பொழுது, அதிலே அரைவாசியை ஏற்று அரைவாசியை விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நிறைய பேரை பார்க்க போனால் அரைவாசியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அரைவாசியை விட்டு விட்டார்கள். முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் இன்றைக்கு நம்முடைய சமூகம் முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அரைவாசியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடியதான் அவர் சொல்லுவார். அல்லாஹ் எதனை மார்க்கம் என்று சொல்லுகிறானோ அதனைத்தான் அவர் சொல்லுவார் என்று புரிந்து வைத்திருக்கிற நாங்கள், அவர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லாதவைகளை நாங்கள் மார்க்கம் என்று எடுக்கக்கூடாது என்று ஒரு சில விடயங்களிலே புரிந்து வைத்திருக்கிறோம், ஒரு சில விடயங்களிலே புரிந்து வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுவதானால், அன்றைய காலத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதான உணவு கோதுமை. இந்த கோதுமை மாவினால் தான் நபிகளார் உணவு சமைத்து சாப்பிடுவார்கள். அபூஜஹலும் அதே உணவை தான் சாப்பிட்டார். அதே போன்று ஏனைய காபிர்களும் அதே உணவை தான் சாப்பிட்டார்கள். நாங்கள் அதனை மாற்றம் மார்க்கமாக எடுத்திருக்கிறோமா சகோதரர்களே? உலகத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிமும் கூட நபிகளார் கோதுமை தான் தின்றார்கள். எனவே அது நபிகளாருடைய வழிமுறை, அது மார்க்கமாகிவிட்டது, அதனை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் கோதுமையா சகோதரர்களை தின்னுகிறோம். இல்லை, ஏன்? நபிகளாருடைய வழக்கம் அது. நபிகளாருடைய தினந்தோறும் இருக்கக்கூடிய வழக்கம் கோதுமை உணவினால் உணவு சமைத்து சாப்பிடுவது. எனவே அதை ஏற்றுக்கொள்ளாத நாங்கள் இன்னும் சில விடங்களில் நபிகளார் சொல்லாததை மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த அஸ்திவாரத்தை சரியாக புரியவில்லை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று விளங்கினவர்களும் கூட முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் ரசூல்மார்களை அல்லாஹ்வுடைய என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிமார்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய பொறுப்பு என்ன சகோதரர்களே? எங்களுடைய பொறுப்பு என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டுமா? அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தூதர் வழியாகத்தான் அதனை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த தூதர் வழியாகத்தான் அதனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். இன்றைக்கு அப்படி நம்புகிறார்கள் இல்லை. இன்றைக்கு அரைவாசியை நம்பி அரைவாசியை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத எத்தனையோ விடயங்களை மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்க
இருக்கிறார்களா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். அடே, கோதுமை உண்ணுகின்ற பொழுது அது மார்க்கம் இல்லை என்று சொல்லுகிற நாங்கள் கந்தூரி கொடுக்க வேண்டும் என்றால் அதை மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். கூட்டுதுவா என்று சொன்னால் நபிகளார் காட்டவில்லை என்றால் அதனை மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறோமா இல்லையா? சகோதரர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகளார் சொன்னார், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள், இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூன்று விடயங்களை வெறுக்குகிறான். மூன்று விடயங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான். முதலாவது விடயமாக நபிகளார் சொன்னார்கள், கீலன் வக்கால், சொல்லப்பட்டது. அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னார் என்றைக்கு நம்முடைய சமூகத்திலே சொல்லுகிறார்களே சகோதரர்களே, அப்படி சொல்லுவதை அல்லாஹ் வெறுக்கிறானாம். அவர் சொன்னாரே, அவர் சொல்லுவதை எல்லாம் இன்றைக்கு மார்க்கமாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு இமாம் சொல்லிவிட்டால் அது எங்களுக்கு மார்க்கமாக போகிறது. அடே, நபிகளார் காட்டவில்லை என்று சொன்னால் நபிகளார் காட்டவில்லை தான், ஆனால் இந்த இமாம் காட்டி தந்திருக்கிறாரே, இந்த இமாம் அவருடைய மதுகபிலே எழுதி வைத்திருக்கிறாரே, அதனைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஈமானை சரியாக புரியவில்லை. இந்த அஸ்திவாரத்தை நானும் நீங்களும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றிருந்தால் நபிகளார் சொல்லுவதை மாத்திரம்தான் மார்க்கம் என்று எடுத்துவிட்டு போவோமே தவிர, அந்த அதிகாரத்தை வெறுமனே இமாம்களுக்கோ வெறுமனே ஏனைய மனிதர்களுக்கோ கொடுக்க மாட்டோம் சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வைதா கீல லஹும் இத்தபூ வைதா கீல லஹும் முத்தபூ, அதாவது மா அன்ஸலல்லாஹு மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பல் நத்தபிஉமா வஜதனா அலைஹி ஆபாவுனா, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதனை நாங்கள் பின்பற்றுகிறோம். அடே, நபிகளார் ஒன்றை காட்டி தந்திருக்கிறார்களே, நபிகளார் கந்தூரி கொடுக்கவில்லையே, நபிகளார் கத்தம் கொடுக்கவில்லையே என்று சொன்னால் நபிகளார் கொடுக்கவில்லை தான், எங்களுடைய பரம்பரை எங்களுடைய தந்தைமார்கள் செய்து வந்தார்களே, எங்களுடைய தாய்மார்கள் செய்து வந்தார்களே, எங்களுடைய ஆட்சித்தலைவர்கள் எங்களுடைய அமீர்கள் செய்கிறார்களே, அதனால் நாங்களும் செய்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொடர்ந்தும் கேட்கிறான், உங்களை நரகத்துக்கு அழைத்தாலும் நீங்கள் பின்பற்றுவீர்களா என்று கேட்கிறான். உங்களை நரகத்துக்கு அழைத்தாலும் நீங்கள் உங்களுடைய தந்தைமார்களை பின்பற்றுவீர்களா, உங்களுடைய ஆட்சி தலைவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் என்ன? நபிகளார் சொல்லாத விடயங்களை வைத்து அழைக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது நபிகளார் எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கலாம் சகோதரர்களே, பள்ளியிலே எழும்பி மகரிபுக்கு பின்னால் சொல்லுகிறார்கள், மார்க்கம் என்று சொன்னால் தீன் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, தீன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்று பள்ளிக்கு மஸ்ஜித் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் மக்களை அழைக்குகிறார்கள். நல்ல விடயம் சகோதரர்களே. அழைத்து விட்டு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்லுவதானால், ஒரு கடையிலே பிளாக்காயை விற்பதற்கு வைத்துக்கொண்டு இது மாங்கா மாங்கா என்று சொன்னால் விற்பவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுவோமா இல்லையா சகோதரர்களே? அதே விடயம்தான் இன்றைக்கு நடக்கிறது. தீன் என்று சொன்னால் நபிகளாருடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் வெறும் கட்டுக்கதைகளையும் வெறும் கஃப்சாக்களையும் மனிதர்களுக்கு படித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுடைய ஈமான் சரியில்லை சகோதரர்களே, ஈமானிலே குறைபாடு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தையும் நபிகளாரை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் ஏற்றுக்கொள்ளாது விட்டால் அதில் எழுப்பப்படக்கூடிய என்னதான் தொழுதாலும் என்னதான் ஹஜ் செய்தாலும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்தாலும் பிரயோசனம் இல்லை சகோதரர்களே, பிரயோசனம் இல்லை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது சாதாரண விடயம் கிடையாது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சில மனிதர்களை அதாவது நரகத்திலே போய் அவர்களுடைய முகத்தை புரட்டி கொண்டிருப்பான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகத்தை நாங்கள் நரகத்திலே புரட்டுகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், யகூனு யா லைதனா அவர்கள் சொல்லுவார்கள், தந்தைமார்களுக்கும் எங்களுடைய தலைவர்மார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் சகோதரர்களே, நாங்கள்
அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகள் எங்களுக்கு வந்தது, நபிகளாருடைய மார்க்கம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் எங்களுடைய தலைவிமார்களுக்கும் எங்களுடைய தந்தைமார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். யார் யா அல்லாஹ், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹிம் தஃபைன் மினல் அதாப், அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனையை கொடு, இரண்டு மடங்கு அவர்களுக்கு தண்டனையை கொடு. வல் அன்ஹும் லஅனன் கபீர், அவர்களை பெரிதாக சபித்துவிடு, கடுமையாக சபித்துவிடு என்று இன்றைக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய விடயத்தை சொல்லுகிற பொழுதோ, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை சொல்லுகிற பொழுதோ அதனையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பெரியார் இப்படி சொன்னார், எங்களுடைய தந்தையுடைய வாழ்க்கை வழிமுறை இப்படித்தான் இருந்தது, எங்களுடைய ஜமாத்து அமீர் இப்படித்தான் சொன்னார் என்று அவர்களுடைய பேச்சை கேட்டு உலகத்திலே சந்தோஷமாக இருந்து விட்டு போகலாம், உலகத்திலே பின்பற்றி விட்டு போகலாம் சகோதரர்களே. மறுமையிலே வந்து அவர்களுக்கும் நரகம்தான் கூலி. ஏன் உலகத்திலே கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்களே, இவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அப்படி இருக்கிறதான் ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையை போடுவார். இப்படி போட்டுவிட்டு நபிகளார் சொன்னதுக்கு மாற்றமாக நடப்பார்கள் சகோதரர்களே. இப்படி நடப்பவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மறுமை நாள் என்பது சாதாரண விடயம் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி பின்பற்றியவர்களையும் அவர்களையும் யாரெல்லாம் அமீர்களாக இருந்து இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு நிறைய ஆலிம்களுக்கு மார்க்கம் தெரியும் சகோதரர்களே, சொல்லுவது கிடையாது. நபிகளுடைய வாழ்க்கை வழிமுறை தெளிவாக தெரியும் ஆனால் சொல்லுவது கிடையாது. இவர்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே இவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நபித்தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்துவிட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னார்கள், அமீறி போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக ஏற்றிருந்தார்கள். முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஈமானிலே இரண்டாவது பகுதியை சரியாக ஏற்று நடந்தார்கள் சகோதரர்களே. ஹாலித் இப்னு அலி அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளுடைய மரணத்துக்கு பின்னால் சில காலங்களுக்கு பின்னால் சில வருடங்களுக்கு பின்னால் மர்வான் என்கின்ற ஒரு ஆட்சி தலைவன் அமீராக வருகிறான், அதாவது நாட்டுடைய ஜனாதிபதியாக வருகிறார். அந்த நேரத்தில் ஒருமுறை பெருநாள் தொழுகை வருகிறது, அந்த நேரத்தில் அவர் பெருநாள் தொழுகைக்கு மிம்பரை கொண்டு வந்து வைக்கிறார். மிம்பரை கொண்டு வந்து வைத்துவிட்டு தொழி வைப்பதற்கு முன்னால் ஹுத்பாவுக்காக வேண்டி ஏறுகிறார். தொழுவிப்பதற்கு முன்னால் ஹுத்பாவுக்காக வேண்டி ஏறின நேரத்தில் அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி போனார்கள். போய் அந்த ஜனாதிபதியுடைய அந்த தலைவருடைய ஆடையை பிடித்து சொன்னார்கள், கையர்த்தும் மாற்றிவிட்டீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுததன் பின்னால் தான் உரை நிகழ்த்துவார்கள், நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்று நபிகளாருக்கு முரணாக நடக்கிற பொழுது அவர்கள் தட்டி கேட்டார்கள். சகோதரர்களே, ஈமானை சரியாக புரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் முகம்மதை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சரியாக புரிந்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இதனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா சகோதரர்களே? என்னதான் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத வாழ்க்கை வழிமுறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத சில விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? சாதாரண விடயம் கிடையாது, ஈமானிலே கோளால் இருக்கிறது. நாங்கள் இரண்டாவது அஸ்திவாரத்தை சரியாக புரியவில்லை. முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று புரிந்திருந்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லுவதுதான் மார்க்கம். ஏன் அவர் தன்னுடைய சுயமுயற்சியின் படி எந்த ஒன்றையும் அவர் சொல்ல மாட்டார். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை, அல்லாஹ் சொன்னதைத்தான் மார்க்கம் என்று சொல்லுவார். எனவே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நானும் நீங்களும் வாழ்வோமாக இருந்தால் ஈமானுடைய இரண்டாவது அஸ்திவாரத்தை சரியாக புரிந்து கொண்டோம். இல்லாவிட்டால் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் பிரயோசனம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பு உயிருள்ள வரை என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசித்திருக்கலாம் இந்த தலைப்புக்கும் இந்த விடயத்துக்கும் என்ன சம்பந்தம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடம்பிலே உயிர் இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். உடம்பிலே உயிர் இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். மரணித்ததன் பின்னால் நாங்கள் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தால், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வேறொரு மனிதனுக்கு கொடுத்து நடந்தால் மறுமையிலே தான் எங்களுக்கு விளைவு இருக்கிறது. எங்களுடைய உயிர் தொண்டை குலுக்கி வந்துவிட்டால் என்னதான் ஈமானை கத்தி கத்தி சொன்னாலும் பிரயோசனம் கிடையாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு தெரியும் ஃபிரோன் கொடுங்கோலன், நான் தான் கடவுள் என்றான், நான் தான் கடவுள் என்றான். அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை அவன் தன்னுடைய கையிலே எடுத்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், என்ன நடந்தது தெரியுமா? அந்த கடலிலே அல்லாஹ் மூழ்கடிக்கின்ற பொழுது உயிர் தொண்டை குலுக்கி வந்ததன் பின்னால் அமந்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ரப்பையும் ஹாரூனுடைய ரப்பையும் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்றான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? இல்லை சகோதரர்களே. உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வெறுமனை அல்லாஹ்வுக்கு புறக்கணித்து வாழ்ந்துவிட்டு நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு மிகவும் முரணாக வாழ்ந்துவிட்டு உயிர் தொண்டை குலுக்கி வந்துவிட்டால்
களிமா சொல்வதில் என்ன பிரயோசனம் சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே நாங்கள் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுடைய எஜமான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் எங்கே சென்றாலும் எங்களுடைய எஜமான், அவனுடைய அடியார்கள் நாங்கள், அடியார்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தினால் ஏற்று அவர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக சொல்லி தந்தார்களோ அதனை மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். இந்த ரெண்டு அஸ்திவாரத்தையும் ரெண்டு அடிப்படையும் புரிந்து கொண்டு முடியுமான அளவு இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களிலாவது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை மூலம் அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்து இந்த அஸ்திவாரத்திலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளை எழுப்பி நாளை மறுமை நாளிலே சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.